விபத்தில் உயிரிழந்த மகனின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கி தனது மகனுக்கு மறு அளிக்கும் விதமாகவும் பல்வேறு உயிரை காக்கும் விதமாகவும் பெற்றோர்கள் செய்திருக்கும் சம்பவம் சோகம் கலந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பூட்டுத்தாக்கு பகுதி அருகே செயல்பட்டு வரும் சிஎம்சி மருத்துவமனையில் கடந்த பத்தொன்பதாம் தேதியன்று புதூர் கிராமத்தைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் பரத் என்பவர் அடுக்கம்பாறை பகுதி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் பலத்த காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளாா் இந்த நிலையில் பரத் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்தார் இந்நிலையில் பரத்தின் பெற்றோர்கள் சிவப்பிரகாசம் சித்ரா ஆகியோர் தாமாக முன்வந்து மூளைச்சாவு அடைந்துள்ள தங்களது மகனின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்குவதாக மருத்துவர்களிடம் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து மூளைச்சாவு அடைந்த பரத்தின் உடலிலிருந்து வடபழனி காவேரி மருத்துவமனைக்கும் அயனம்பாக்கம் அப்போலோ மருத்துவமனைக்கும் ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனைக்கும் போலூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கும் உறுப்புகள் தானமாக எடுக்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு பிரித்து அனுப்பப்பட்டது விபத்தில் உயிரிழந்த மகனின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கி தனது மகனுக்கு மறு உயிர் அளிக்கும் விதமாகவும் பல்வேறு உயிரை காக்கும் விதமாகவும் பெற்றோர்கள் செய்திருக்கும் சம்பவம் சோகம் கலந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது